கனவு வந்து ஒரு 8th படிக்கும்போது ஆரம்பிச்சிச்சு. 8th, 9th, 10th அப்புறம் வந்து பயங்கர தீவிரமாகவும் இருந்துச்சு. நம்ம எப்படியா ஒரு கேமரா வாங்கிடணும், அதாவது சினிமா மேலே ஒரு பயங்கர ஆர்வம் இருந்துச்சு. படம் எடுக்கிறது சம்மந்தமான விஷயங்கள் சரி, இல்லை ஏதோ ஒன்று எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் படம் எடுக்கணும், சினிமா பார்த்து ஒரு ஆர்வமாக இருது. ஸோ அப்படி பேசிக்காக தான் ஆரம்பிக்கிறோம். எங்கள் ஊரில் சோனாமுத்தேன்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டரில் வந்து 5 ரூபாய்க்கு தான் வந்து படம். ஸோ 5 ரூபா அதை ரெடி பண்ணுறதுக்கே பயங்கர கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் 5 ரூபா ரெடி பண்ணிட்டு போய் ஒரு படம் பார்ப்போம். எனக்கு வந்து அந்த ஸ்பைடர்மேன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா எல்லாருமே? ஸ்பைடர்மேனில் வந்து அந்த கேமராமேனாக இருப்போம், யாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்காகவே அந்த படத்தை வந்து பல முறை பார்த்துருக்கோம். அந்த அந்த கேமரா வந்து ஒரு அந்த கேமரா எங்களுக்கு படம் எடுக்க முடியுமான்னு தெரியாது, ஆனால் அந்த கேமரா எங்களுக்கு பயங்கரமான பயங்கர ஈர்ப்பாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் கதை எழுதுறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது, தெரிஞ்ச எல்லார்ட்டுமே வந்து நீங்கள் நடிக்கிறீங்களா, நாங்கள் நடிக்கிறதா, இல்லை நாங்களையும் நடிக்கிறோம், அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி காலேஜிலலாம் முடி வளர்க்க முடியாதுல்ல, நாங்கள் படம் எடுக்க போகிறதுக்காக முடியெலாம் வளர்த்து ஸ்பெஷல் பர்மிஷன் லெட்டர்லாம் வாங்கினா, ஆனால் வந்து அது மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் செகண்ட்ஸில் கேமரா வாங்கினோம், கேசட் கேமரா வாங்கினோம், எடுக்க ட்ரை பண்ண முடியல. இந்த மாதிரி தான் வந்து ஒரு பயங்கர கனவும் ஆசையாகவும் இருந்துச்சு. என் லைஃப்பில் வந்து நடந்த எல்லா விஷயமே வந்து அப்போ எனக்கு வந்து அது ஒரு வாழ்வியலாக தான் எனக்கு புரிஞ்சு. ஸோ நான் ஃபீஸ் கட்டாமல் வந்து ஸ்கூலுக்கு வெளியே உட்காந்துருக்கவும் சரி, நம்ம நினச்சது எதுவுமே வாங்க முடியாத இருந்ததும் சரி, எல்லா டைம்லையுமே வந்து அது எனக்கு பெரிய கஷ்டமாகவும் தெரியல. நான் இயல்பாக வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கேன் அந்த டைமில் வந்து. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து அது ஏன்னு புரியும் போது தான் தெரியும் நம்ம அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம், அந்த வாழ்க்கை வந்து யாரால் அந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு ஒரு விஷயம் தெரியும் போது தான் அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சராக மாறுது எனக்கு. இப்போ வரைக்கும் கூட எனக்கு வந்து பட்டாகலான்னு கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ தான் தெரிய வருது. ஸோ இந்த இவ்வளோ பெரிய ட்ராவலில் வந்து நான் எதுவுமே மிகைப்படுத்த விரும்பலை. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுத்தேன் அப்படிலாம் இல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ எடுத்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் ட்ராவல் பண்ணேன், மக்களோட விஷயங்களை வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்கணும்னு நினச்சேன். என்ன சொல்கிறது, அந்த சினிமாவோட ஆர்வம் மாறி மாறி தான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். 2014 நான் கேமரா வாங்குறேன், ஃபஸ்ட்டு கேமரா நிக்கான் D5100 ஒரு கேமரா வாங்குறேன். ஸோ அது வாங்கினோன்னையும் அதுக்கு முன்னாடி காலேஜில் எனக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. அது வாங்கின பின்னாடி காலேஜில் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது எல்லாம் ஃப்ரீ, நம்மளை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த டைமில். ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறது, காலேஜில் எடுக்கிறது, ஸ்போர்ட்ஸில் போய் எடுக்கிறது, இப்படி எல்லாத்துலேயுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ ஓரளவுக்கு தெரியாதுச்சு. ஸோ அப்போ தான் ஒரு படம் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுறோம், நாங்கள் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு பிஇ படித்து முடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுப்போம்டான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து படம் எடுக்கிறோம். இப்போ பிஏபிஎல் பார் இருக்குல்ல, பரியரும் பெருமாள், அது மாதிரி நாங்கள் பிஇ பார்னு வச்சு படம் எடுத்துகிட்டு இருந்தோம். எப்படியா அந்த மாதிரிலாம் எடுத்து ஸ்க்ரீன் பண்ணி ஒரு ஒரு பயங்கர ஒரு இதாக இருந்துச்சு. ஒரு அந்த அதான் வந்து அதுக்கு அடுத்துக்கடுத்துக்குள் நுழையிறதுக்கான ஒரு இதாக இருந்துச்சு. ஒரு ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ள வருது போல், ஒரு ஃபோட்டோகிராஃபி நமக்கு தெரியுது, வீடியோகிராஃபி தெரியுது போல, டைரக்டர் ஆகிட்டோன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு. அப்போ கேமரா வாங்குறது வந்து எப்படி வாங்கினோம்னா வந்து எஜுகேஷன் லோன் வந்துச்சு. நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தனால வந்து எஜுகேஷன் லோன் கட்டணும் அவசியம் கிடையாது. அதை ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த பணத்தை வச்சு ப்ளஸ் எனக்கு கிடச்ச ஸ்காலர்ஷிப் பண்ண மூலியமாகவும் நான் கேமரா வாங்கினேன். அப்போ வாங்கும்போது அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா வந்து 36000 ரூபா, நிக்கான் 5100, ஒரு ஃப்ளாஷ் ஒன்று 6000 ரூபாய்க்கு வாங்கினேன், ட்ரைபாட் வாங்கலை அந்த டைமில், ஹார்ட் டிஸ்க் வாங்கலை, அப்புறமேட்டு ஒயில்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ஒரு டெலி லென்ஸ்னு சொல்லுவாங்க, 7200 சொல்லுவாங்க, அந்த லென்ஸ் வாங்கிட்டேன். அந்த லென்ஸ் வாங்கிட்டு ஒரே ஃபோட்டோவே எடுத்துகிட்டு இருக்கிறதான் நினச்சி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறது, பார்க்குற எல்லா விஷயத்தையும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாமே நம்மளோட பயங்கர கனெக்டடாகவே இருக்கும். லைட்டு வேணுமா? அப்போ இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு இந்த ட்ராவலு. கேமரா வாங்கின பின்னாடி என்ன சொல்கிறது, கேமரா எங்கேயுமே நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு கேமரா வாங்குவோம் ஆர்வத்தில், மெமரி கார்டு வாங்குவோம், எல்லாம் வாங்குவோம், ஹார்ட் டிஸ்க் வாங்க மாட்டோம், லேப்டாப் இருக்காது, எங்கே சேவ் சேவ் பண்ண வைக்கணும்னு தெரியாது. என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் லேப்டாப் வச்சுருந்தாங்களா சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஆரம்பத்தில் அவ்வளோ ஃபோட்டோவுமே ரொம்ப முக்கியமான ஃபோட்டோவாக மனசில் இருக்குது அந்த ஃபோட்டோ எல்லாமே. ஆனால் இப்போ கையில் இல்லை, நிறைய ஃபோட்டோஸ் என் கையில் இல்லை, அது ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா வந்து நம்மளுடைய ட்ராவலில் நம்ம எடுக்கிற எல்லா ஒவ்வொரு புகைப்படங்களுக்குமே என்ன சொல்கிறது, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி கான்சியஸாக இருப்போம்ல, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு விஷயத்தை எடுக்கும்போது ஒரு ஃப்ரேமிங் இருக்கும், இந்த சென்ஸில் எடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் அப்போ எடுக்கும்போது அந்த மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணி எடுத்திருப்போம். ஆரம்பத்தில் எடுக்கும்போது ஒரு பயங்கர கொண்டாட்டத்தில் எடுத்திருப்போம், நமக்கு ஃபோட்டோ எடுக்க வருது, இந்த மொமெண்ட் எடுத்துட்டோம், அந்த பூவை எடுத்துகிட்டோம், எடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோலாம் பயங்கர கனெக்டடாக இருக்கும். இப்போ எடுக்கிறதுக்கு அப்போ எடுக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அந்த ஃபோட்டோவுக்குள்ளே அந்த ஃபோட்டோவோட மெமரி தான் வந்து அதோட உயிர்ப்போடு வச்சுருக்க ஒரு விஷயம். நமக்கும் அந்த புகைப்படத்தின் உடல் வந்து எப்பவுமே வந்து ஒவ்வொரு நாள் கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறது. ஏன்னா வந்து கேமரா வாங்கினேன், படம் எடுத்து முடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் இல்லை, அப்புறமேட்டு ஒரு அம்மா லேப்டாப் கிடச்சா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிஞ்சு, காலேஜ் முடிஞ்சுமே லேப்டாப் பிடிங்கிட்டாங்க, என்கிட்ட வந்து வாங்கிட்டாங்க, ஒருத்தன் கடை வாங்கினா லேப்டாப் வாங்கிட்டாங்க.
ஃபோட்டோஸ்லாம் போயிடுச்சு, நிறைய ஃபோட்டோஸ்லாம் போயிடுச்சு, சர்வ் பண்ண வைக்க எந்த இடமும் இல்லை. அப்போ வந்து சும்மா இருந்தேன், ஃபோட்டோஸ்லாம் பிரிண்ட் போடுறோம் நம்ம, ஃபோட்டோலாம் எவ்வளோ காசு ரொம்ப அதிகமாக பிரிண்ட் போடுவோம் அந்த டைமில். ஏன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு சொன்னால் வந்து ஃபோட்டோ கம்மியானு கூட நம்மளுக்கு தெரியாது, எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. நம்ம எல்லா இடத்தையும் எல்லா ஃபோட்டோமே பிரிண்ட் போட்டு பார்த்துட்டே இருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிரிண்ட் போட்டு பார்க்குற மீடியம் வந்து ஃபோட்டோகிராஃபில் அவ்வளோ சூப்பரான மீடியம். நீங்கள் எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே வந்து ஒரு பிரிண்ட்டுக்கு அப்புறம் பார்க்குறதுக்கும் ஒரு டிஜிட்டலில் பார்க்குறதும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் பிரிண்ட் போட்டு அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பிரிண்ட் போட்டு பார்க்குறது. ஸோ அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது நான் ஒரு டேரக்டராக படைய கேமராமேனாக இந்த மாதிரி ஆசை டேரக்ஷன் தான் இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் முடிஞ்ச பின்னாடியே வந்து ஃபுல்லாகவே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறது தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோட்டோகிராஃபர் எடுக்க ஆரம்பிக்கிறது. அப்போ க்ளே ஃபிங்கர்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க, களிமண் முருகன்னு சொல்லிட்டு, அந்த டீமோட ஒர்க்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ஒர்க்கு நான் காட்டுறேன், நான் எங்கேருந்து வரேன், எப்படி வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னுடைய எல்லா ஒர்க்லேயுமே வந்து உழைக்கும் மக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களோட விஷயங்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லா ஒர்க்குமே என்னுடைய எல்லா விஷயங்களுமே என்ன பொறுத்தவரையும் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி போகிற எடுக்கிறதோ இல்லை மலை தாண்டி காடு தாண்டி எடுக்க போகிறதுலையோ எனக்கு வந்து ஒவ்வொரு சிலருக்கு இருக்கலாம், பட் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு சுற்றி இருக்க விஷயங்களை பார்க்குறது பிடிக்கும், சுற்றி இருக்க விஷயங்கள் வந்து சரியாக பார்க்கணும், சரியான விஷயங்கள் சொல்கிறதுக்கான விஷயங்கள் கொடுக்கணும், சுற்றி இருக்க மக்களோட பிரச்சனைகளை வந்து எப்படி அதை டாக்குமெண்ட் பண்ணி வெளியே அனுப்புகிற எப்படி கொடுக்குறது, அந்த இப்போ மக்களத்தில் நிற்கிற மக்களுக்கு வந்து போராடுற தோழர்களுக்கு வந்து நம்மளோட ஒர்க்கு வந்து எப்படியோ வந்து ஒரு ஒரு ஃபோர்த் ஃபில்லராக மாறப்போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் மேக்ஸிமம் திங்க் பண்ணுவேன், என்னை சுற்றி என்ன நடக்குது அதை நம்ம கன்வே பண்ணும்போது கன்வே பண்ணால் தான் வந்து நம்ம எல்லா விஷயங்களும் ஈஸியாக கன்வே பண்ண முடியும். நான் அதை அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ நான் அந்த இந்த எல்லா ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஒர்க்கு நான் ஃபுல்லாக பார்த்துடலாம், பார்த்துட்டு சில விஷயங்கள் பேசுவேன் எங்கள் அம்மா பற்றி. எங்கள் அம்மாவுக்கும் எனக்குமான உரையாடல், எங்கள் அப்பாவுக்கும் எனக்குமான உரையாடல் என்னவாக இருந்துச்சு, என்ன சொல்கிறது. எங்கள் அம்மாவோட மிகப்பெரிய ஆசையை வந்து நான் வந்து டென்த்து முடிச்சுட்டே வந்து ஐடி ஜாயின் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணேன். ஐடி சீட்லாம் எனக்கு கிடச்சிருச்சு, ஐடி சீட் கிடச்சிட்டு 1650 ரூபா ஃபீஸு, ஒரு 5-6 பேர் கடன் வாங்கிட்டு ரெடி பண்ணோம். 1650 ரூபா ஃபீஸை ரெடி பண்ணிட்டு நான் எல்லாம் போயிட்டோம். போன பின்னாடி அது வந்து அட்மிஷன் கார்டு, அது அட்மிஷன் கார்டு எல்லாமே வரிசை நிற்கிறாங்க. எனக்கு பயங்கர கனவு, மோட்டர் மெக்கானிக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ பயங்கரமான எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து மோட்டர் மெக்கானிக் படிக்கணும் தான் அந்த டைமில். ஸோ ஐடியை முடிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை பார்த்துக்குறோம், அந்த மாதிரி விஷயம் தான் இருந்துச்சு எனக்கு வந்து. அப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த கார்டை வச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரெண்டு பேரை மட்டும் ஒதுக்கிட்டாங்க, என்னையும் இன்னொருத்தர் மட்டும் ஒதுக்கி, உங்கள் ரெண்டு சீட்டில் ரெண்டு பேர் மார்க் கம்மியாக இருக்கீங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ எனக்கு அந்த இடத்துல பேசிக்கல் ஐடியா கூட இல்லை, இது அட்மிஷன் கார்டு கூட அட்மிஷன் கார்டு தான், இது கொடுத்தா சீட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த டைமில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன் அந்த டைமில், யார்கிட்ட போய் என்ன கேட்குறேன்னு தெரில, இதை ஏன் இது பண்ணுறேன்னு தெரில, இல்லை நிஜமாதிரி நான் மார்க் நம்ம கம்மியாக தான் எடுத்துருக்கேன் எனக்கு புரியல. அப்போ பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தேன் அந்த டைமில், ஒன்றுமே புரியல எனக்கு. அதுக்கப்புறம் வந்து 11th ரெண்டு ஸ்கூல் மாறினேன், 11th 12th மட்டுமே. ஐடிஐ கிடைக்காம போகிறேனே ஒரு ஸ்கூலில் சேர்ந்து சாட்டி டிசி வாங்கிட்டு வந்துட்டு ஐடிஐ கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஐடிஐ கிடைக்காம போகிறோன்னு இன்னொரு ஸ்கூலில் போயிட்டு வேறு ஸ்கூலில் வந்து வேறு குரூப் எடுத்து சேர்ந்து படித்து அப்புறம் டிப்ளமோ முடித்து அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ எங்கள் அம்மாவோட என்ன சொல்கிறது, எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் படிக்கணும். இன்னொன்று என்னென்னா வந்து நான் எங்கள் அம்மா வந்து மீன் விற்கிற அம்மா இல்லை, அப்போது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து மீன் கடைக்கு வந்து சுற்றி இருக்க பெண்கள் வருவாங்க. அந்த பக்கத்தில் எங்கள் அம்மா விற்க போகிற இடத்துல வந்து தெருவழியாக சம்மந்து போய் விற்கும்போது அங்கே இருக்க பெண்களும் வந்து தன் பிள்ளைகளை பற்றி பெருமையாக பேசுவாங்க. எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகளை பற்றி பயங்கர பெருமையாக பேசும்போது எங்கள் அம்மாவுக்கு பயங்கர ஆசை இருக்கும். இப்போ எங்கள் அம்மா ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போனோடனே வந்து நிறைய கப்புகள்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் யார் வாங்கினதுன்னு கேட்கும்போது எங்கள் பிள்ளையை வாங்கினது, ஜெயிச்சு வாங்கினது அப்படிலாம் கேட்கும்போது எங்கள் அம்மா நான் வந்து என்ன சொல்லுவாங்க, உங்களை காசை பற்றி ஒன்று படிக்க வைக்கிறேனடா, நீ எதுவுமே பண்ண மாட்டேறியடா அப்படிலாம் நம்மளை கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபுட்பாலில் அதிகமாக ஆர்வமான. ஸோ ஃபுட்பால் வந்து எனக்கு லைஃப்பில் வந்து பெரிய ரோல், அது மட்டும் இல்லாட்டினா வந்து இந்த பெரிய ஸ்பேஸும் சரி இப்போ இருக்க எனர்ஜிலையும் சரி எதுவுமே இருந்திருக்காது. ஸோ அந்த டைம் எங்கள் அம்மா அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு பயங்கர இதாக இருந்துச்சு. ஸோ லைஃப்பில் ஒவ்வொரு நடக்கிற எல்லா விஷயமுமே வந்து எங்கள் அம்மாட்டிருந்து எடுத்துகிட்டே இருந்தேன். ஃபோட்டோ போகலாம், ரொம்ப பேசிட்டே இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நான் கேமரா வாங்கினோடனே எங்கள் அம்மாவோட ஃபுல் ட்ராவல் பண்ணேன். சங்கர் சாகர்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், சரிங்களா, அவர் என்ன சொல்கிறது, அவங்களோட அம்மா வந்து அப்பா இறந்த பின்னாடி கொல்கத்தாவுக்கு வேலை தேடி வராங்க. வேலை தேடி வந்த பின்னாடி என்ன சொல்கிறது, அவங்களுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல, அப்போது ரெட் லைட் ஏரியாவில் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. வேலைக்கு சேர்ந்த பின்னாடி வந்து தான் பையனை கூட்டு வந்துடுறாங்க. பையனுக்கு வந்து அவங்க அம்மாவை பிடிக்கவே இல்லை, பிடிக்கவே இல்லை. அம்மாவுக்கு வந்து இவனுக்கு வந்து ஏன் இப்படி இருக்காங்க, யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள், என்ன சொல்கிறது. அப்போ அந்த மனநிலை இருக்கும்போது ஒரு டைம் போகிறது அப்புறம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான், தன் அம்மா வந்து எதுக்காக அந்த வேலை பார்க்குறாங்க, நமக்காக அந்த வேலை பார்க்குறாங்க, நம்ம சூழல் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பார்க்குறோம். எதுவுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கணும்ல, அதே மாதிரி ஒரு டைம் பீரியட் எடுத்திருக்கு. அந்த டைம் பீரியடில் அவருக்கு ஒரு கேமரா கிடைக்குது, அவங்க அம்மா டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாப்பில்,
அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்குது அந்த ஒர்க்கு வந்து. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவும் சரி, அதுக்கு பின்னாடி எடுத்த ஃபோட்டோவும் சரி, சிமிலராகவே இருக்கும். அது இதே இடத்துல அவன் ஒரு பையனாக அந்த இடத்துல இருப்பான், அதுக்கப்புறம் இன்னொரு பையன் அதே இடத்துல இருப்பான். அது வந்து ஒரு சூப்பராக ஸ்ட்ரக்சராக அந்த சொசைட்டி வந்து எப்படி பண்ணிகிட்ருக்கு, என்ன மாதிரி இந்த ஒரு லைஃப்பை வந்து அவ்வளோ சூப்பராக பதிவு பண்ணியிருப்பார். அந்த ஒர்க் எனக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒர்க் எனக்கு வந்து அந்த டைமில். அப்போ ஆனந்தவிடலாம் ஒரு இன்டர்வியூ வந்து கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க. அந்த ஒர்க்குக்கு அப்புறம் வந்து வேர்ல்டு வைடு வந்து ஒரு எக்ஸிபிஷன் பண்ண போனது, எக்ஸிபிஷன் பண்ணது லண்டனில் எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் அந்த டைம்லேயும் எனக்கு டைமில் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு எனக்கு வந்து. ஆனால் வந்து நம்ம இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ எடுக்கிறோம், இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒர்க்காக மாறும், இதை போய் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் பண்ண போகிறோம், இல்லை வந்து பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறோம், அந்த ஐடியாவும் இருக்காது. அப்போ நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பிடிக்கும், அம்மாவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பிடிக்கும், அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து மீன் கடைக்கு கொண்டு போய், மீன் கடைக்கு நைட்டு போவாங்க, காலைல நல்ல மீன் வாங்கணுன்னா நம்ம முன்னால் நைட்டே வந்து ஒரு 10 மணிக்கு இப்போ அங்கே இருந்து ஃபுல்லாக நான் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து 2 மணி 3 மணிக்கு வந்து மீன் வரும், அந்த மீனை வாங்கிட்டு வரணும். நான் எப்படி போவேன்னா, எங்கள் அம்மா வாங்கி கொடுக்குற ஒரு பணியாரமும் பருத்தி பாலுக்காக தான் நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா கூட சின்ன வயசில். அந்த பழக்கம் கேமரா வாங்கின பின்னாடியே எனக்கு ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயங்கர வெல் கனெக்டடாக இருந்துச்சு என் லைஃப்பில் வந்து. அப்போ எங்கள் அம்மாவோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன், எங்கள் அம்மா எங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் கேமரா தூக்கி போக ஆரம்பித்தேன். அதே மாதிரி அப்பாவும் என்ன சொல்கிறது, வாழ்நாள் ஃபுல்லாக ஒருத்தர் உழைச்சிட்டே இருக்கணும்னா எங்கள் அம்மா அப்பா வந்து நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறது, 5-6 வயசுலேருந்து உழைக்க ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வரைக்கும் அந்த உழைப்பு போயிட்டே இருக்குது. இப்போ தான் ஒரு 1 வருஷமாக தான் வந்து ஏதோ வேலைக்கு போய், இப்போ தான் ஒரு சின்ன ஜாப் கிடச்சி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இப்போ வரைக்கும் அம்மா வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. உழைக்கும் மக்கள் மத்தியில் அவ்வளோ உழைப்பு இருக்குது. தன்னுடைய வாழ்நாளில் சின்ன வயசுலேருந்து ஒரு நான் எங்கேயும் சேர்ந்து வெளியே போனது கிடையாது, எங்கேயும் சேர்ந்து ஒரு கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கே வந்து குடும்பம் இங்கே வெளியே போனது கிடையாது. ஒரு கோயிலுக்கு எங்கள் அம்மா வந்து கோயில் கடவுள் பார்த்து அதிகமாக இருக்குது, ஒரு கோயில் கூட போனது கிடையாது எங்கள் அம்மா எல்லாம் கூட்டமாக சேர்ந்து. தன்னுடைய வாழ்நாளெல்லாம் உழைப்பு மட்டும்தான் போட்டிருக்காங்க. தன்னுடைய வாழ்நாளுக்கும் தன்னுடைய ஒருவேளை சாப்பாட்டுக்கும் இல்லை தன் மகன்களுக்கான கல்விக்கும் எங்களுக்கான ஒரு வீட்டை கட்டுறதுக்கான உழைப்பையும் மட்டுமே போட்டிருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசுலேயே வந்து கிடைக்கிற எல்லாத்துலேயுமே கேமரா எடுத்துருக்கேன், ஃபோட்டோ எடுத்திருக்கேன். மொபைல் ஃபோன்லேயும் சரி, கிடைக்கிற என்ன சின்ன சின்ன விஷயங்கிறது ஃபோட்டோ எடுத்திருக்கேன். கேமரா மாதிரியான எந்த விஷயத்தையும் எங்கள் அம்மா நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இல்லை காட்டுறேன் நான் ஃபோட்டோ போவேன். சரி, எங்கள் அப்பா வந்து கம்மாய்க்கு மீன் வாங்க போவாங்க, ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சைக்கிளே போவாங்க. ஸோ மீன் பற்றி ஒரு பண்ணிகிட்ருக்கேன். இது எங்கள் அம்மா அப்பா அவருக்கு மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த மார்க்கெட் இப்படி இருக்காது, பயங்கர கூட்டமாக இருக்கும், பயங்கர ரஷ்ஷாக இருக்கும், இடிச்சுட்டு இருப்பாங்க, அவ்வளோ கிட்ட வார்த்தை பேசுவாங்க உழைக்கும் மக்கள். அவங்க வந்து கடன் கொடுக்க மாட்டே, அதை கொடுக்க மாட்டியா, அவங்க போடுற 5 கிலோ மீனில் வந்து 4.5 கிலோ 4 கிலோ தான் இருக்கும், அப்படி தான் வாங்கிட்டு போக முடியும், அப்படி சேல் பண்ண முடியும். அதை விற்று அந்த ஒர்க்லையும் ஈடு பண்ணி அவங்க லாபம் எடுக்கிறக்குள்ளேயும் ஒரு டைம் பீரியட் இருக்குல்ல, அது ஒரு பயங்கரமான உழைப்புங்க. அது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, உழைக்க பெண்களுக்கு அவ்வளோ விஷயத்துக்கும் அது நடந்துகிட்டே இருக்குது. இதுதான் மீன் கடை, தம்பி அப்பா சித்தி அம்மா. ஸோ ரோடு தான் மெயினாக என் லைஃப்பில் வந்து, எங்கள் அம்மா வந்து அதிக நாள் ஸ்பெண்ட் பண்ண வந்து ரோட்டில் தான், இந்த ரோடு தான். நம்மளால் பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க மீன் கொண்டு போனால், நம்ம ஏதோ ஷேர் ஆட்டோ பிடிச்சோ இல்லை ட்ரை சைக்கிள் பிடிச்சோ, ட்ரை சைக்கிளில் போயிருக்கேன், ஷேர் ஆட்டோவில் போயிருக்கேன், நடந்தே வந்திருக்கோம். அத்தனை மணி அம்மா கூட இருந்திருக்கேன், அந்த டைம்லாம் கேமரா கிடையாது. இங்கே தான் தூங்கணும் நம்ம. அங்கே போயிட்டு மீன் கம்மா கடைக்கு போயிட்டா மார்க்கெட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, 2 மணி 1 மணிக்கெலாம் போயிட்டான். ஸோ இந்த மாதிரி ரோட்டோரமாக வந்து படுத்துங்குவோம். நிறைய பேர் வந்து வீட்டில் படுக்க கூட தண்ணியெலாம் ஊற்றி விட்டுருவாங்க, இந்த வாரத்தில் படுக்க எங்கே படுக்க சொன்னெல்லாம் ஊற்றி விட்டுருவாங்க. ஸோ அப்படிலாம் நான் அந்த இடத்துல தான் தூங்கியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு வந்து அது ஒரு இந்த இடத்துலமாக தூங்குறமே, ரோட்டு வரமாக தூங்குறமே, இது ஒரு பெரிய கஷ்டமாக நம்ம கஷ்டப்படுறோமோ, அந்த மாதிரிலாம் ஃபீல்லாக இருந்ததே இல்லை. ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தேன் அந்த இடத்துல, நான் பயங்கர சந்தோஷமாக இருந்தேன். சூட சூட பருத்தி பால் கிடைக்கும், அந்த டேஸ்ட் பண்ணி பார்க்குற வேறு ரகம் அதெல்லாம். இன்னும் கூட எனக்கு டேஸ்ட் எனக்கு இருக்குது, பருத்தி பால் கிடைக்கும், பணியாரம் கிடைக்கும், டீ கிடைக்கும், பிஸ்கட் கிடைக்கும், எல்லாமே நாங்கள் இந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாவோட. இன்னும் நிறையா கதைகள் எங்கள் அம்மா கதைகள் கேட்க ஆரம்பிக்கிறதே அங்கே தான் நிறையா ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த 2 வருஷமாக தான் அம்மா வந்து கேஸ் அடுப்புக்கு மாறி இருக்காங்க, அது வரைக்கும் இது மண்ணெண்ணெய் அடுப்பு தான். இது கேமரா வாங்கின டைமில் எடுத்தது. ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பொலிட்டிக்கலான ஃபோட்டோ. அம்மா வந்து அவ்வளோ போல்டாக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க, மீன் முதல்ல வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிக்கலாம் கம்மாய்க்கெலாம் போனால். கம்மாய்க்கு போகும்போது கேமரா எடுத்துகிட்டு போயிருவேன் நான்,
கேமரா வந்து ஒரு ஒரு பார்ட் மாதிரி ஆயிடுச்சு என் பாடியில். அது வந்து அது எங்கே போனாலும் என் கூடையே இருக்கும். கட்டி பிடிச்சி தான் தூங்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில். இந்த கேமரா உற்றக்கூடாது, அவ்வளோ பிடிக்கும் அந்த கேமரா எனக்கு. ஏன்னா வந்து நம்ம பிடிச்ச விஷயத்தை அப்படி பண்ணும்பொழுது நம்மளை அறியாமலே அதுக்கும் நமக்கான ஒரு பிணைப்பு இருக்கும். நம்ம அதுக்கிட்ட பேசிகிட்டு இருப்போம், அது என்ன எல்லாமே அது வந்து. ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் ஒரு ரூமில் இருக்கேன், அந்த ரூமில் கையில் காசே கிடையாது, அம்மா மிஸ்ஸில் சாப்பிட்றது கூட எங்கெங்கேயோ நான் தேடிட்டு இருக்கேன் காசை, பேண்ட்டை உதறேன் எங்கேயுமே இல்லை. இதை நான் கசக்கு சொல்கிறலாம்னு சொல்லி நினச்சிக்கிறாதீங்க, இது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இதில் பேண்ட்லாம் உதற ஒரு ரூபா ரெண்டு எங்கேயுமே கிடைக்கல, அதுக்கு மாதிரி எடுத்து முடிச்சிட்டே போல. அதெல்லாம் அப்போது ஒரு ஃபோன் வருது, தோலை இது மாதிரி ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது, 500 கொடுப்பாங்களான்னு நாங்கள் சூப்பரில். அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ அடி 500 வாங்கி நல்லா சாப்பிட்டேன் கடையில் போயிட்டு. ஸோ எல்லா இடத்துலையுமே என் கேமரா கூட இருந்திருக்கு, என் ஒர்க்கு வந்து அந்த சேவ் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால ஒரு பயங்கர கனெக்டடாக இருக்கும், வெல் கனெக்டடாக இருக்கும் எனக்கு எனக்குமே. ஸோ அதான் சொல்கிறேன், நம்ம அதோடு இருக்கணும், அந்த இடத்தோட ட்ராவல் பண்ணணும். எந்த மனிதர்கள் நோக்கி நம்ம ஆவணப்படுத்துகிறோமோ, எந்த மக்களின் சம்மந்தமாக நம்ம வந்து எடுக்கிறோமோ, அவங்களும் இருக்கணும், அவங்களோட வாழணும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். ஏன்னா எங்கள் அம்மாவோட உழைப்பில், எங்கள் அம்மாவோட ட்ராவல் பண்ணி எங்கள் அம்மாவோட ஒர்க்கில் இருந்தால் நான் வந்து எல்லாருக்குமே அப்படி தான் நான் பார்ப்பேன். நான் அடுத்து காட்டப்படுற எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம். இது லாக்டவுனில் எடுத்தது, 2008 எடுத்த ஃபோட்டோ, மொபைல் ஃபோனில் எடுத்தது, நோக்கியாவில் எடுத்தது. எங்கள் பெரியப்பா வந்து பிஎஸ்என்எல் வேலை பார்த்தனால அவர்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சு அவர்கிட்ட. ஸோ அதில் எடுத்த ஃபோட்டோ. லாக்டவுனில் இப்படி தான் இருந்துச்சு கடை, நம்ம கடை. இப்போ நம்ம இதை வந்து சரி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், மண் போட்டு சரி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மொபைலில் எடுத்தது அப்போ. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து எடுக்க ஆரம்பிச்சதுமே நான் நம்பிட்டேன், நான் பெரிய ஃபோட்டோகிராஃபரு, நான் ஃபோட்டோகிராஃபர் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த வயசில் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய பேர் பிடிக்குன்னு சொல்லுவாங்க, காட்டினா நிச்சயமா. அந்த டைமில் அவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்லாம் ஏ செம சூப்பராக எடுத்துட்டா, எப்படா எப்படான்னு, ஏ அப்படியா ஃபோட்டோகிராஃபரா. ஸோ அப்படி தான் இந்த மாதிரி ஃபோட்டோ நிறைய எடுத்துருப்பேன், எங்கள் அக்கா இந்த மாதிரி தான் எடுப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸை இப்படி தான் எடுப்பேன். அது ஒரு ஜாலியான விஷயம். அப்புறம் எங்கள் அப்பா. ஸோ நம்ம கதைக்கு மெயின் கதையே இதுதான். இதுதான் நாங்கள் இருந்த வீடு, இதே எங்கள் அம்மா கட்டின வீடு. ஸோ இதை கட்டி முடிக்க ஒரு 14 இருக்குது. 14 வந்து எங்கள் அம்மாவோட உழைப்பு வந்து எப்படி இருக்குன்னா, வந்து கடன் வாங்கிறது, கடன் கட்டுறது, வட்டிக்கு பணம் வாங்கிறது, வட்டி கட்டுறது, அப்புறம் முதல் கட்டுறது, அப்புறம் ஒரு கடன் வாங்கிறது, அடுத்து சின்ன வேலை பார்க்குறது. இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு எல்லா வேலையும். இப்படி தான் இந்த வீடு கட்டி முடிச்சோம். வீடு கட்டி முடிச்சு சொல்லக்கூடாது, வீடு கட்டி முடிச்சு எங்கள் அப்பா அம்மா கட்டி முடித்தாங்க. அவ்வளோ உழைப்பு இருக்குதுக்குள்ளே, எங்கள் அம்மாவோட ஒட்டுமொத்த வாழ்வியல் உழைப்பு இருக்குல்ல, இதில் தான் இருக்குது எல்லாமே. சாதாரண விஷயமே இல்லை கடை வாங்குறதெல்லாம். எங்கள் அம்மா நான் பொய் சொல்ல சொல்லுவாங்க, வட்டைக்காரங்க வராண்டா, நான் போய் உங்கள் அம்மா இல்லைன்னு சொல்ல சொல்லு. மீன் கடையெல்லாம் கேட்பாங்க, ஏய் எவ்வளோ திருமாய் மாதிரி இருக்கேடான்னு கேட்பாங்க. இல்லை நான் திருமாய்க்கெல்லாம் பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். கடை அப்படி அவ்வளோ பெரிய கடை இருந்துச்சுல. ஸோ நம்ம என்னெல்லாம் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும்னு யோசிக்கும் போது அவ்வளோ இதாக இருக்கும் நமக்கு. ஆனால் அது வந்து எனக்கு பெரிய கஷ்டமானு தான் சொல்கிறேன், கஷ்டமானது இல்லை, அது என்னோடய வாழ்வியல் இருந்திருக்கு. ஆனால் அந்த வாழ்வியல் வந்து ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம், நான் அரசியல் புரிதலுக்கு அப்புறம், அந்த வாழ்வியல் யாரால் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குன்னு ஒரு புரிதல் வரும்போது தான் அது பொலிட்டிக்கலாக மாறுது. ஸோ எங்கள் அம்மா சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு செங்கல் எங்கள் அம்மாவோட உழைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இருக்குது, நிஜமாகவே இருக்குது. கூலிக்கு ஆள் கொடுத்தா சம்பளம் கொடுக்கணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து முடிச்சுட்டு வந்து அப்புறமேட்டு இந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. மீன் கடைக்கும் போயிட்டு நைட் தூங்காமல் மீன் வாங்கிட்டு மீன் வித்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு வளர்ந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ கேமரா வாங்கின பின்னாடி, அது மொபைல் ஃபோன் எடுத்தது, இது கேமரா வாங்கின பூசில் எடுத்தது, இந்த மாதிரி இந்த இந்த ஃப்ரேமு. எங்கள் அம்மா விவசாயம் பார்க்குறது பிடிக்கும், சீக்கிரமாக நல்லா வேலை பார்த்து ஒரு 4 இடம் வாங்கி விவசாயம் பண்ணணும். ஏன்னா லாக்டவுனில் வீட்டில் சொல்லி தோட்டம் வச்சேன், தோட்டம் வைக்கும் போது அதில் எங்கள் வாழையில் வந்து ஒரு பூ பூத்துருச்சு. பூ பூத்தனையுமே எங்கள் அம்மா பயங்கர சந்தோஷம், அது வந்து ஒரு பொங்கல் வைக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பொங்கல் வச்சாங்க. ஆடு மாடு எல்லாமே நம்ம எல்லாம் பார்த்துட்டாங்க அம்மா. அப்பா வந்து மனிதர்கள் மத்தியில் அவ்வளோ இதாக இணக்கமாக மாட்டார், ஆடு மாடு கோழி இல்லைங்க அப்பா பயங்கர இணக்கமாக இருப்பார். இன்னொன்று முக்கியமான விஷயம், அருமையான பதிவு, அது ரொம்ப நேரமாக இழுத்துட்டே போயிருந்துருக்கு நினைக்கிறேன். இல்லை இந்த லேப்டாப் ஒன்றாகுது, இது ஒன்று தான் தெரிச்சு வந்துருக்கோம். சாரிடா ப்ரோ, சாரிடா. ஓகே போகலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம்,
உழைக்கும் பெண்கள் மத்தியில் வந்து உழைக்கிற பெண்கள் வந்து பொதுவாக கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி யாரே ஒரு நாள் சார்ந்து இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் சரி, ஒரு இப்போ பூ வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பஸ்ஸில் போகணும், இல்லை வண்டி இருந்துச்சுன்னா வண்டியில் யாராச்சும் உதவி கேட்கணும். ஸோ இப்படி தான் வந்து நகரும். எங்கள் அம்மா வந்து என்ன தூங்கிட்டே இருந்த பயங்கரமாக, எங்கள் அம்மா வந்து மீன் கிளம்பி என்ன எழுப்புறாங்க. அப்போ எங்கள் பெரியப்பா கூட எக்ஸல் ஒன்று வண்டி இருந்துச்சு, அந்த வண்டியில் கொண்டு ட்ராப் பஸ்ஸில் விட்டுறான்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் எந்திரிக்கவே இல்லை. அப்போ எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு மட்டும் வண்டி ஓட்டு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களை ஏன் அப்படி கெஞ்சிட்டு இருக்க போகிறாங்க, கிளம்பி இருப்பேனான்னு சொன்னாங்க. நிஜமா அது உண்மை. அப்போ எனக்கு அது பெருசாக ஃபீலே ஆகலை. ஒரு டைமுக்கு அப்புறம் நிறையா விஷயத்துக்கு நிறையா ட்ராவலுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க சொன்ன அந்த கேட்ட அந்த ஒரு விஷயத்துக்கான அர்த்தமே எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. அவங்க ஒரு விஷயத்துக்காக நம்ம யாரோ சார்ந்து இருக்க வேண்டிய சொல்லி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்க பைக் ஓட்டுறதும் சரி, உலக மக்கள் மத்தியில் உலகம் பெண்கள் மத்தியில் வந்து பைக் சொல்லி கொடுக்குற ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். நான் வாய்ப்பு இருந்தால் கொடுத்து உங்கள் வீட்டில் அம்மாவுக்கு வந்து பைக் ஓட்ட சொல்லி கொடுத்துருங்க முன்னாடியே. உங்களை நம்பி நம்மளை நம்பி அவங்க இருக்கணும், அவங்க ஒரு விஷயமா ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கணும்னு ஒரு இது வரணும்ல. எனக்கு அது பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குது. இன்னுமே அது ஒரு பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குது. இன்னுமே அம்மா வந்து யாரும் நம்பி இருக்கணும்ல. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு மூணு வண்டி இருக்குது, அவங்களால ஓட்ட முடியல, எதுவும் பண்ண முடியல, யாரோ ஒரு தேவை கூப்பிட வேண்டியது இருக்குல்ல அவங்க. இப்போ வண்டி ஓட்ட தெரிஞ்சதா நீங்கள் என்னடா கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ பெண்கள் வண்டி ஓடுறது அவ்வளோ பெருசாக நான் பார்ப்பேன், அவ்வளோ கொண்டாட்டமாக பார்ப்பேன் நான். ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு பயங்கர வருத்தம் இருக்குது. இப்போ அம்மாவுக்கு ரெண்டு மூட்டுமே இதாகிடுச்சு, நடக்கவே முடியல, அவங்களால மாத்திரப்படாத நடக்கிற முடிய சூழல் இருக்காங்க. இது வந்து செல்ஃப் ப்ரொமோஷன் மாதிரி இது இந்த கதைக்கு. ஸோ ஆமாம், மீன் தான் எல்லாமே. மீன் இல்லாட்டி லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது. அதை எங்கள் அம்மாவாக மீன் பண்ணுறேன் நான். ஸோ தெருலைட்டு தான் அந்த வீடு, நம்ம தெரியவங்களுக்கு எனக்கு தெரியும், எங்கள் வீட்டு முன்னாடி இருக்க தெருலைட்டு. எங்கள் ரூமில் படிக்கலாம் முடியாது, அஞ்சு பேர் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, படிக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த தெருலைட்டு தான். இந்த தெருலைட்டுக்கு எனக்கு போன ஒரு பயங்கர நெருக்கம் இருக்குது. இந்த கதையை வந்து தெருலைட்டுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அம்மா பற்றி எழுத ஆரம்பிக்கும்போது இந்த ஸ்ட்ரீட் லைட்டு தான் எழுத ஆரம்பித்தேன். நான் நல்லா படிச்சுட்டு இருந்த டைமில் வந்து, நல்லா படிக்கலாம் இல்லை, ஸோ படிச்சுட்டு இருந்த டைமில் வந்து எங்கள் அம்மா மீனுக்கு போகும்போது படித்த டைமில் வெளியே எழுப்பி உட்காந்து பரன்னு சொல்லிட்டு போவாங்க. எங்கள் அம்மா வந்து போகிறதுக்கு, இந்த கிராஸ் பண்ணி போகிறதுக்காக சும்மா உட்காந்து படிப்போம் அந்த இடத்துல வந்து. எங்கள் அம்மா எப்படா போகணும்னு படிச்சுட்டு இருப்பேன், எங்கள் அம்மா போகணும் போய் தூங்கிடுவோம். ஆனால் அது ஒரு பழக்கப்படுத்துனாங்க எங்கள் அம்மா, எழுப்பி விடுறது படிக்கிறது இப்படிலாம். ஆனால் கடைசி வரைக்கும் நான் இங்கிலீஷ் மார்க்குக்காக நான் கெஞ்சினேன், ஒரு பாஸ் போடுறதுக்காக. இங்கிலீஷ் நான் பாஸே ஆகலை கடைசி வரைக்கும், பப்ளிக் எக்ஸாம் மட்டும் தான் பாஸ் ஆனேன். அரை மார்க்குக்கெலாம் கெஞ்சிருக்கேன் டீச்சர்கிட்ட, டீச்சர் அரை மார்க் போட்டால் பாஸ் ஆகிடுவேன் டீச்சர், எங்கள் வீட்டில் போனால் எங்கள் அம்மா அடிக்க மாட்டாங்க ப்ளீஸ் டீச்சர், கெஞ்சி மொட்டிக்காலெலாம் போட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்தது. ஸோ இந்த தெருலைட்டு எனக்கு எல்லா டைமிலும் என் கூட இருந்திருக்கு. நான் என்னோடய எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணதே இந்த தெருலைட்டு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நிஜமா அது தெருலைட்டு என்னன்னு தெரில, இந்த தெருலைட்டு பார்த்தால பயங்கர எமோஷனலாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா கம்முடி நடக்கிறத நான் காட்டினேன் அந்த இடத்துல. எங்கள் அம்மா வந்து அந்த கம்யூனிட்டி வரது இருக்குல்ல, எங்கள் அம்மா இப்போ நடக்கவே முடியல எங்கள் அம்மாவில். ஸோ ஜிஹெச்சுக்கு போய்ட்டு அவங்க மாத்திரை வாங்காமல் இருக்க முடிய இருக்கவே முடியாது அவங்களால, மாத்திரை வாங்கி சாப்பிட்டே ஆகணும், எல்லா இடமும் நடக்கவே முடியாது அவங்களால. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து ஜிஹெச் மேலே நம்பிக்கை இருக்கா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே இருக்குல்ல. அவங்களுக்கு உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு கதை இருக்கும்ல. ஆனால் என் லைஃப்பில் அந்த மாதிரி கதை இல்லை, நம்பருக்கான ஒரு கதை இல்லை எனக்கு லைஃப்பில் வந்து. எங்கள் அம்மா வந்து டெங்கு டைம் பீரியடில் பயங்கரமாக இறப்பு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் அவங்க அம்மா வந்து பயங்கரமாக யூட்ரஸ் பிரச்சனையாயிருச்சு, ப்ளஸ் ஃபீவர் அதிகமாகிருச்சு, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் கையில் யார்ட்டையுமே காசு இல்லை, காசு இல்லை. ஆல்ரெடி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, என்ன சொல்கிறது, ஜிஹெச்சுக்கு மாற்ற சொல்லிட்டாங்க. ஜிஹெச்சுக்கு போயிட்டாங்க அம்மா, காசு கம்மியாக சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து வயிறு பேருசுனால கொழுப்பு உடஞ்சிச்சு தையல் போட்ட பின்னாடி. அந்த கொழுப்பு வந்து பிதிக்க எடுப்பாங்க, நர்ஸ் வந்து பிதிக்க எடுக்கணும் அதை வந்து. அந்த நர்ஸை வந்து எங்கள் அம்மா எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, இல்லை எல்லா நர்ஸும் அப்படி சொல்லலை, எங்கள் அம்மாவுக்கு நடந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நான் அவ்வளோ கேவலமாக திட்டிட்டேன் எங்கள் அம்மாவை, எங்கே இருக்க இடத்துலாம் நீலாம் வர, இதெல்லாம் வயிறா அது. அப்போ எங்கள் அம்மா சொல்லிச்சு என்கிட்ட, நான் கூட கடன் வாங்கி உனக்கு காசு தரேன்டா, தயவுசெய்து என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட்டி நான் அட்மிட் பண்ணிடுறேன், தயவுசெய்து இனிமேல் அப்படின்னு சொல்லிச்சு. அது வந்து இன்னுமே என்னால் வந்து ஒரு இதே பண்ண முடியல என்னால். அப்போ இன்னொரு டைம் வந்து அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்த டைமில் வந்து அப்பயும் என் கையில் காசு இல்லை, எங்கள் அப்பாவெல்லாம் ரெடியே பண்ண முடியல. எங்கள் அப்பாவெலாம் எங்கள் அப்பா என்ன என்ன சொல்லுவார்னா, உங்கள் அம்மா ரெடி எங்கள் அப்பா நான்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவார். எங்கள் அப்பாவால் தான் எங்கள் அம்மா மூணு இடம் சுவிசை அட்டன் பண்ணாங்க, மூணு இடமே பொழைச்சிட்டாங்க. அப்போ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு சாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. அவங்க அப்போ என்ன சொன்னாங்க, குமார் நான் ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்து வச்சுருக்கேன், மறக்காமல் வாங்கிடு, அது எங்களுக்கு தெரியவே தெரியாது,
இன்னொரு இடத்துல வந்து நான் ஒரு 25,000 கொடுத்து வச்சிருக்கேன் அதையும் வாங்கிடு. எங்கள் அம்மாவோட உழைப்பு அவ்வளோ தான், இந்த 1.5 லட்சம் சீட்டு காசு, இன்னொன்று 25,000 ரூபா. எங்கள் அம்மா வந்து இறந்து போனால் அவ்வளோதான் மிச்சம் இருந்திருக்கும். அப்போ எனக்கு பயங்கரமாக அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அது. ஸோ நம்ம கணக்கு எனக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து இன்னும் டீப்பாக போனதுக்கு அதுதான் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். நம்ம என் லைஃப்லேருந்து என் கதை சொல்லணும்னு நினைக்கிறேன், என் லைஃப்லேருந்து என் வாழ்வில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். என் லைஃப்பில் இருந்த வாழ்ந்த வாழ்க்கை தான் எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கதா ஒரு விஷயம் இருக்குல்ல. உழைக்க மக்கள் எல்லாமே அந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. உழைக்க மக்கள் ஒருத்தர் உழைக்க மக்கள் வந்து ஒரு உடம்பு தான் பயங்கரமான வலுவு. அவங்க ஒரு சின்ன அடிப்பட்டால் கூட அந்த உழைப்பு வந்து அவ்வளோ பெரிய சரிவை சந்திக்குது. அப்போ இப்போ நான் அடுத்து ஒரு ஒர்க் பண்ண போகிறேன், உழைக்க மக்களோட தவண அட்டைகளை பற்றி ஒரு ஒர்க் பண்ண போகிறேன். தவண அட்டையை பற்றி ஒரு சின்ன கதை பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா வந்து உழைக்க மக்கள் மத்தியில் வந்து தவண அட்டைகள் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஒன்று முடிய ஒன்று ஆரம்பிக்கும், ஒன்று முடிய ஆறு அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். தவண அட்டை பற்றி ஒரு கதை ஆரம்பிக்கலான்ருக்கேன். மெடிக்கல் பில்ஸை பற்றி ஒரு கதை ஆரம்பிக்கலான்ருக்கேன். ஸோ எல்லாமே இங்கேருந்து தொடங்குறது தான். ஸோ இந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு 15 வருஷமாக கிட்னி ஸ்டோனோட வாழ்ந்தவர் எங்கள் அப்பா. ஆஸ்பத்திரிக்கு போனால் காசலவாயிரும், ஆஸ்பத்திரிக்கு போனால் காசலவாயிரும், பயமுத்திடுவாங்க, இது பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க. நமக்குமே புரிதல் இல்லை, நம்ம காசு தான் நம்ம தைரியமாக கொண்டு போய் பார்க்கலாம்ல. ஸோ எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, எங்கள் அப்பா இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிந்தால் சொன்னார், எங்கள் அப்பாக்கு இவ்வளோ பெரிய கட்டி இருந்துச்சு, நீர் பை இருக்குல்ல, நீர் பை சைஸுக்கு எங்கள் அப்பா கட்டி இருந்துச்சு, கல் மாதிரி இருந்துச்சு. அப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடித்த பின்னாடி எங்கள் அப்பா சொன்னார், 15 வருஷமாக இந்த இருக்கிற எனக்கு சைக்கிளில் போவாராம் மீன் வாங்குறதுக்கு, ஒன்றுக்கு வந்துருமா, வந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே இருந்து வண்டி ஓட்டு போவாராம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்க்காம இருக்கும், நம்ம பக்கத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் பார்க்கவே இல்லைங்க, நம்ம சரியாக கவனிக்கவே இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கணும்ல நம்மன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய புரிதலுக்கு அப்புறம் நிறையா விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணேன், நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணால் ஒரு 20 நிமிஷத்துலேயே எனக்கு பணம் கிடச்சிருச்சு, ஒரு 70,000 ரூபா. ஆப்ரேஷன் கட்டி ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு இப்போ அப்பா கொஞ்சம் நார்மலாக இருக்கார் கொஞ்சம். ஸோ 15 வருஷமாக ஒருத்தர் எப்படி கிட்ட ஒரு நோயோடு வாழ முடியுதுன்னா எப்படி யோசிக்க முடியுதுன்னா, அப்போ எங்கள் அப்பா மட்டும்தான் அப்படி கிடையாது, உழைக்கிற மத்தியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஒரு பணம் வந்து ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்குது, பணம் காட்டியும் வந்து ஒரு விஷயத்தையும் மூவ் பண்ண முடியாது. பசங்களோட எஜுகேஷனுக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு எஜுகேஷனுக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் படிக்கும் போதெல்லாம் வந்து நான் இன்ஜினியரிங் படிக்க போகவே மாட்டேன்னு சொன்னேன், இல்லை நான் இன்ஜினியரிங் படித்ததே ஆகணும், உன்னை மீன் வித்தில் இன்ஜினியரிங் படித்ததான் நான் சொல்லணும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்பாங்க, மீன் வைக்க மீன் வாங்குறவங்களாம் கேட்பாங்க, அம்மா என்ன படிக்கிறியா, டிப்ளமாவா, என்ன டிப்ளமாவா படிக்கிறேன், ஏன் மையில் இன்ஜினியர் இருப்பான்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு இது வரும்ல அவங்க அம்மாக்குள்ளே. அப்போ என்ன சொல்கிறாங்க, இன்ஜினியரிங் படிங்க, இன்ஜினியர் படித்தா ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்கு அப்போ கூட எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் இருப்பாங்க, இன்ஜினியர்லாம் அப்படியெலாம் பண்ணவே இல்லை, முடிஞ்சு காலேஜாக. அப்போ ஒசூர் அதியமான் காலேஜில் வந்து எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து செலெக்ஷன் வைப்பாங்க, 2 செலெக்ஷன் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ உள்ள போய் சேர்ந்தேன். இப்போ அது நம்ம வீடு, இது நான் சும்மா தோட்டம் மட்டும் வச்சுருக்கேன், மற்றது எல்லாமே எங்கள் அம்மாவோட உழைப்பு தான், ஃபுல்லாக ஃபுல்லாக எங்கள் அம்மாவோட உழைப்பு தான். ஜாலியாக இருக்குது இந்த வீடு பார்க்கும்போது எனக்கு. இப்போ ஃபுல்லாக வீட்டு ஃபுல்லாக குருவி இருக்குது, தேன் கூட இருக்குது, இன்னும் இதுக்கு இன்னும் பட்டா வாங்கலை, வாங்கணும் வாங்கணும். திராட்சை தோட்டம் போட்டிருக்கேன், சப்போட்டா மரம் இருக்குது, பலா மரம் வச்சுருக்கேன். எங்கள் ஊர் எதுவும் வராது, எங்கள் ஊர் எங்கள் நாங்கள் இருக்கிறது ஒரு கம்மா, கம்மாக்குள்ளே ஒரு புறம்புக்கு லேண்ட் ஆகி அதில் போய் குடியிருக்கிறந்தவங்க. கம்மாவில் பார்த்தீங்கன்னா சுக்காமன் வரும், வேப்ப மரம் வரும், பனைமரம் வைக்கலாம், மற்ற எதுவும் வைக்கிற ரொம்ப ரேர். இங்கே வந்து நான் எல்லாத்தையும் பள்ளம் போட்டு செம்மண்ணை போட்டு எல்லாத்தையும் வச்சு பூச்செடி மாதிரி வச்சிட்ருக்கேன், அந்த தொட்டி செடி மாதிரி நான் மண்ணில் செடி வச்சுருக்கேன். இதில் ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா இந்த ஒர்க்கில் ஏதாச்சும்? ஸோ எப்போ என் ஜேர்னி இங்கே இருந்தால் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் வேறு ஒர்க்கு நம்ம போகலாம். ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறேன்னா கேட்கலாம். சொந்தமாக வீடு கட்டணும், கட்டி முடிச்ச பிறகு பார்க்கும்போது எப்படி இருக்கும், அது 11 வருஷம் எடுத்தால் எப்படி இருக்கும், அது ஒரு 11 வருஷம் எடுத்தால் எப்படி இருக்கும். வீடு போட்டாங்க ரொம்ப, அது நான் இது ஒரு ஒர்க்காலாம் கன்சிடர் பண்ணாதீங்க, இது நான் ஒர்க்காலாம் பண்ணுறக்காலாம் எடுக்கல, ஒரு டைம் இருக்கப்புறம் ஒர்க்காக மாறும் அது வேறு விஷயம். ஆனால் இதெல்லாம் நான் ஒர்க்குக்காகலாம் எடுக்கல, எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதான் யதார்த்தமாக எடுத்த ஃபோட்டோஸு.
அந்த வீடுலாம் இருக்குல்ல, இன்னும் தங்கச்சி பொண்ணு நிறையா இருக்குது. எங்கள் கிராம எங்கள் ஊரே எடுத்து வச்சுருப்பேன். அதெல்லாம் எங்கெங்கே எங்கள் அங்கே பெரியப்பா வந்து பிஎஸ்என்எல் வந்து வேலை பார்த்தனால அவர்கிட்ட ஒரு சிஸ்டர் இருந்துச்சு. அதில் ஒரு கொஞ்சமாக அங்கங்கே சேவ் பண்ணதில் மிச்சம் மீதி இருந்த ஃபோட்டோக்கள் தான் நீங்கள் பார்த்தது, அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், அடுத்தவருக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இனி அடுத்தவருக்குலாம் கொஞ்சம் வேறு மாதிரி மாறும், பார்க்குறேன். நிறையா சொல்லலாம் அந்த கதையை பற்றி, இன்னும் நிறையா விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, நம்மகிட்ட இருந்து எல்லா உழை ஒரு ஃபோட்டோகிராஃபி இணக்கமான ஒரு உரையாடல் நெருக்கத்தை வந்து நம்ம நம்ம பக்கத்தில் இருக்க விஷயங்களை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோகிராஃபி பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை பற்றி உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு மக்களை எப்படி பார்க்குறீங்கன்னு இருக்குல்ல, இப்போ நீ ஒருத்தவங்களை ஃபோட்டோ எடுத்து போய் வெளியே காட்டுறீங்க, அவங்க என்ன ரியாக்ட் பண்ணணும்னு இருக்குல்ல, நீ அந்த மக்களை சரியாக காட்டிட்டு காட்டினா தான் அது போய் கரெக்டாக சேரும். சரியாக காட்டாத வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் நமக்கு வரும். அப்போ நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம நம்ம சுற்றி இருக்க மக்களை எப்படி பார்க்கணும்னு தோன்றதுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோட்டோகிராஃபி. எது அம்மா வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு துணியில் அதெல்லாம் அழைச்சிட்டு போகும்போது எடுத்த ஃபோட்டோ, அதை முடிச்சுன்னு நினச்சேன். இதை வந்து நான் இதுக்காக கதைக்காக எடுத்த ஃபோட்டோ. டெக்னிக்கல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல்லாம் மொபைல் ஃபோன் மாதிரி தான், நானாக வாங்கி நானும் எடுக்கிறதுக்கிட்ட தான். மக்களை எப்படி பார்க்குறதாங்க முக்கியம் நமக்கு, டெக்னிக்கல்லாம் முக்கியமே கிடையாது. நீ மக்களை சரியாக பார்க்குறியா, அவங்க நாளில் அவங்க வாழ்க்கையை நீ புரிஞ்சுக்கிட்டியா, அதில் தான் இருக்குது ஒர்க்கு, அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களோட விஷயங்களை கரெக்டாக பதிவு பண்ணியிருக்கியா, அது உனக்கு ஃபீல் கரெக்டாக பதிவு உனக்கு ஃபீல் ஆகுதா, நல்ல ஃபோட்டோ.